பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய சேக்கிழார் ஆராய்ச்சி மன்றத்தினுடைய தலைவர் நீதியரசர் அவர்களே, அதனுடைய செயலாளர் அன்பிற்குரிய சிவாலயம் மோகன் அவர்களே, ஏனைய உறுப்பினர் பெருமக்களே, அவையை தங்கள் வருகையினால் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நீதியரசர் ஆறுமுகம் அவர்களே, உங்கள் உரையாசிரியர் பள்ளத்தூர் பழனியப்பன் அவர்களே, அருமை நண்பர் சோசோமி அவர்களே, பேராசிரியர் உலகநாயகி பழனியவர்களே, ஏனைய சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு விரிந்து பரந்த அரங்கம். இந்த அரங்கத்தை எப்படி சொல்லலாம் என்று கொஞ்சம் சிந்தித்து பார்த்தேன். சேக்கிழார் வழியிலேயே இதை சொல்லலாம் என்று எனக்கு தோன்றியது. எங்கள் சிவாலயம் மோகன் அவர்களுடைய விரிந்த பரந்த இதயத்தை போல் விரிந்து பரந்த அரங்கம் இது. முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சேக்கிழார் ஆராய்ச்சி மையம் தொடங்கியது என் நினைவிற்கு வருகிறது. பேராசிரியர் ஆசானியா அவர்களும் பெங்களூர் ஜெயராமன் அவர்களும் சேர்ந்து தொடங்கிய பொழுது ராணி சீதை அரங்கத்தில் ஒரு 100 பேர் பங்கு பெற்ற நிகழ்ச்சியாக அது இருந்தது. இன்றைக்கு சாப்பிட்டவர்களே 2000 பேருக்கு மேல் என்றால் இது எத்துணை பெரிய வளர்ச்சி. இந்த வளர்ச்சிக்கு ஒரு விரிந்த பரந்த இதயமுடையவரால் தான் முடியும். நான் கூட பலகால் நினைப்பதுண்டு, சிறிது செவிக்கு ஈயப்படுமா? இல்லை, சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? சிறிது செவிக்கும் பெரிது வயிற்றுக்கும் ஈயப்படுகிறது. சேக்கிழார் பெருமான் உணவு போடுவது சிறந்த அறம் என்று சொன்னார். அது தியரி. அதுக்குரிய பிராக்டிக்கலாக இங்கே நடக்கிறது இங்குதான். பெருமக்களே, இது ஆய்வரங்கம். எனக்கு ஏதேனும் ஒரு ஐயம் வந்தால் அதை ஒரு வினாக்குறி போட்டு வைத்திருப்பேன். சேக்கிழார் என்ற பெயர் எப்படி வந்தது? இது இடுகுறி பெயரா, காரண பெயரா? சேக்கிழார் சேக்கிழார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த சொல்லுக்கு என்ன பொருள்? கொஞ்சம் எண்ணி பார்த்தேன். இது இரண்டு சொற்களாலாகிய ஒரு பெயர். இப்போ ஞானசுந்தரம், சோமசுந்தரம், கங்கை மணிமாறன், கலியமூர்த்தி, ரெண்டு சொற்கள் இருக்கின்றன அல்லவா? அதுபோல சேக்கிழார் என்பதும் இரண்டு சொற்களால் ஆகிய ஒரு பெயர். கிழார் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? கிழார் என்ற சொல்லுக்கு வேளாண் மக்களுக்கு தரப்பட்ட ஒரு பட்டம் என்று அகராதி குறிக்கிறது. கிழார் என்றால் உரிமை உடையவர் என்று பொருள். கிழமை உரிமை, ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உரிய நாள், திங்கட்கிழமை திங்களுக்கு உரிய நாள். கிழமை என்ற சொல்லுக்கு உரிமை என்று பொருள். நிலத்திற்கு உரியவர்களாக இருந்தவர்கள் கிழார் என்று அழைக்கப்பட்டார்கள். சரி, இப்படி முன்னாடி யாருக்காவது இந்த கிழார் என்ற பெயர் இருந்திருக்கிறதா என்று பார்த்தால்,
சங்க இலக்கிய புலவர்களில் 22 புலவர்களுடைய பெயர் கிழார் என்ற பெயரை கொண்டு முடிகிறது. நமக்கு இது வியப்பாக இருக்கும். 22 புலவர்கள், சங்க புலவர்களுடைய பெயர் கிழார் என்று முடிகிறது. அரிசில் கிழார், ஆலத்தூர் கிழார், ஆற்காடு கிழார், ஆவூர் கிழார், இடைக்குன்றூர் கிழார், உகாய்க்குடி கிழார், உமட்டூர் கிழார், கோவூர் கிழார், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பெயர், கோவூர் கிழார், கோழியூர் கிழார், செல்லூர் கிழார், நல்லாவூர் கிழார், கயத்தூர் கிழார், கருவூர் கிழார், காரி கிழார், கிள்ளிமங்கலம் கிழார், குறுங்கோழியூர் கிழார், கூடலூர் கிழார், பெருங்குன்றூர் கிழார் என்று இப்படி தொடர்ந்து போய் கடைசியில் மாடலூர் கிழார், வடமோதங் கிழார் என்று பெயர்கள் முடிகின்றன. இந்த பெயர்களை பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு உண்மை விளங்குகிறது. கிழார் என்ற பெயருக்கு முன்னே ஊரின் பெயர் இடம்பெற்றிருக்கிறது. கோவூர் ஊர் பெயர் கிழார், ஆலத்தூர் ஊர் பெயர் கிழார், செல்லூர் ஊர் பெயர் செல்லூர் கிழார். அப்படியானால் சேக்கிழார் இந்த சொல் எப்படி உருவாயிற்று? தொண்டை மண்டலத்தில் கரிகார் பெருவளத்தான் 48,000 குடிமக்களை கொண்டு வந்து குடியேற்றினான் என்கிறது சேக்கிழார் புராணம். அதில் சில குடிகளின் பெயரை சொல்லுகிற பொழுது கூடல் கிழான், புரிசை கிழான், வெண்பாக்கம் கிழான் என்று பெயர்கள் முடிகின்றன. அந்த கூட்டத்தில் ஒன்றாகத்தான் சேக்கிழான் என்ற குழுவும் குறிக்கப்படுகிறது. அப்ப கிழான் என்பது வேளாளன் என்பதை காட்டுகிறது. சே என்பது ஒரு ஊரின் பெயர் என்று நமக்கு, நாம் பார்த்த மற்ற கிழார் பெயர்களை எல்லாம் கொண்டு ஊகிக்க முடிகிறது அல்லவா? அது என்ன, சே என்று ஒரு பெயர், ஒரு ஊர் பெயர் இருந்திருக்கிறதா? சேக்கிழார் புராணத்தில் சேக்கிழாரை அந்த நூலாசிரியர் உமாபதி சிவாச்சாரியார் 2-3 வகையில் குறிப்பிடுகிறார். வேளாளர்களை கங்கை குலத்தவர்கள் என்று சொல்லுகிற மரபு ஒன்று இருக்கிறது. இவர்கள் கங்கையின் புத்திரர்கள் என்று கருதப்படுகிறார்கள். அந்த பொருளில் பகீரதி குலத்தார், கங்கை குலத்திலகர், குன்றை வேந்தர் என்ற சொற்களால் குறிப்பிடுகிறார். இன்னொரு வகையில் குறிப்பிடுகிற பொழுது சேவை காவலர் என்கிறார். அப்ப காவலர் என்றால் தலைவர், கிழார். சேவை என்பது ஒரு ஊரின் பெயர், சேவை கிழார், சேவையர் கிழார், காவலர். சேவையர் குலாதி, குல ஆதி, சேவையர் குல ஆதி, சேவை குல திலகர். அப்ப சேக்கிழாருடைய ஊர் எது? சேவை. சேவை கிழார் என்பதுதான் சேக்கிழார் என்று மருவி வழங்குகிறது. இது சேக்கிழாருடைய வரலாற்றை சேக்கிழார் புராணத்தின் துணை கொண்டு ஊன்றி கற்கிற பொழுது நமக்கு தெரிய வருகிற ஒரு செய்தி. இது சேக்கிழாரை பற்றிய சிந்தனைக்குரிய ஒரு தகவல்.
அடுத்து சேக்கிழார் நாயன்மார்களுடைய பெயர்களை எல்லாம் குறிப்பிடுகிறார். அந்த நாயன்மார்களுடைய பெயரை அவருக்கு தந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சுந்தரமூர்த்திகள் சுவாமிகள் சொல்லாத சில பெயரையும் சேக்கிழார் அவர்கள் நமக்கு தருகிறார். அந்த பெயர்கள் எப்படி அமைந்திருக்கின்றன என்று நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். பெரிய புராணத்தில் 12 நாயன்மார்கள் அந்தணர் குலத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த 12 நாயன்மார்கள் பெயர்களை பார்த்தால் அவை இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அந்தணர்களில் யாருக்கும் அந்த பெயரில் ஒன்று கூட வழங்கவில்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். அந்த 12 பேர் யார்னா, திருஞான சம்பந்தர், சண்டீசர், அவருடைய பெயரை சேர்க்கிறார் சொல்லுகிறார் விசார சருமன் அப்படிங்கிறார். வடமொழி பெயர்களை தமிழ் முறைக்கேற்ப வழங்குவது சேக்கிழாரிடமும் காணக்கூடிய ஒரு பண்பு. விசாரதர்மருடைய தந்தையாருடைய பெயர் என்ன? எச்சதத்தன்கிறார். எச்சதத்தன் என்ற பெயர் தமிழ் பெயர் அன்று, தமிழாக்கப்பட்ட பெயர். யஜ்ஞதத்தன், யஜ்ஞம் என்றால் வேள்வி, யஜ்ஞதத்தன் என்பதைத்தான் எச்சதத்தன் என்று தமிழ்படுத்தி வழங்குகிறார். சிறப்புலியார் என்று ஒரு நாயனாருக்கு பெயர். எங்காவது ஒரு அந்தணருக்கு சிறப்புரியார் என்ற பெயர் வழங்குகிறதா? கலையனார் என்பது திருக்கடவுரில் தோன்றிய ஒரு நாயன்மாருக்கு பெயர். எங்காவது ஒரு அந்தணருக்கு கலையநாயனார் என்ற பெயர், கலையர், கலைய ஐயர் என்ற பெயர் வழங்குகிறதா? இல்லை. அப்படியானால் கலையர் என்பது பெயரா அல்லது வேறொரு பெயரின் தமிழாக்கமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். சில பெயர்களை தமிழ்படுத்தி வழங்கக்கூடிய இயல்பை நாம் கம்பரிடத்தில் காணுகிறோம். ஒரு முனிவருக்கு ரிஷ்ய சிருங்கர் என்று பெயர். இதை தமிழில் எப்படி எழுதுவது? இங்கே ராமாயணத்தில் வல்ல எங்கள் சோசோமி இருக்கிறார், எங்களுடைய பழப்பழனியப்பன் இருக்கிறார். ரிஷ்ய சிருங்கர் என்பதை எப்படி வழங்குவது? கம்பர் கலைக்கோட்டு முனிவன் என்று தமிழ்படுத்துகிறார். ரிஷி, ரிஷ்ய சிருங்கம், ரிஷ்யம் என்றால் மான், சிருங்கம் என்றால் கொம்பு, கலைக்கோட்டு முனிவன் என்று மாற்றுகிறார். அதுபோல மகாபார்ஷுவன் ஒருத்தனுக்கு பேர், அவனை மாபெரும் பக்கன் என்று தமிழ்படுத்துகிறார். கவாக்ஷன் ஒருத்தனுக்கு பேர், ஆனிரக்கண்ணன் என்று தமிழ்படுத்துகிறார். செக்கிழாரை அடுத்து வந்தவர் கம்பநாடர் என்பது என்னுடைய பணிவான கருத்து. செக்கிழாரும் அந்த நெறியை பின்பற்றுகிறார். அந்த காலத்தில் ஒருவருக்கு பெயர் எப்படி வைத்தார்கள்? அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய இறைவனின் பெயரை பிள்ளைக்கு வைத்தார்கள். நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயில் பக்கம் போனால் வைத்தியநாதன் என்ற பெயரும் தையல் நாயகி என்ற பெயரும் பல வீடுகளில் பல பிள்ளைகளுக்கு அமைந்திருக்கும். பழனி பக்கத்திற்கு போனால் பழனியப்பன், பழனிசாமி, பழனிவேல், பழனியப்பன் என்று பெயர் இருக்கும். திருக்கடவுரில் தோன்றிய ஒருவர், அவருக்கு கலையர் என்று பெயரா? அந்த ஊர் இறைவனுக்கு என்ன பெயர்?
அமிர்த கட ஈஸ்வரர் இல்லையா? அமிர்த கட ஈஸ்வரர். அமிர்தம் என்றால் அமுதம், கடம் என்றால் கலயம், ஈஸ்வரர் என்றால் இறைவன். அமிர்த கடேஸ்வரர் என்பதனுடைய தமிழ் ஆக்கம்தான் கலயம் என்ற பெயர். யாராவது ஒரு ஐயருக்கு கலயநாயனார் என்று பெயர் இருக்கிறதா? அமிர்த கடேஸ்வர ஐயர் என்ற பெயர் இருக்கும். அப்ப சேக்கிழார் இல்லை, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அமிர்த கடேஸ்வரர் என்ற பெயரை தன்னுடைய பாட்டில் அமைப்பதற்கு கொஞ்சம் கடுமை என்று கருதி தமிழாக்கம் பண்ணி கலயநாயனார் என்று எழுதுகிறார் என்று நாம் ஊகிக்கலாம். அதே மாதிரி சோமாசிமாரர் என்று பெயர் இருக்கிறது, அது சோமயாஜி. சோமயாஜி என்பது ஒரு யஜ்ஞம், சோமயாஜி மாறன் என்று அந்த பெயர் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. இதையெல்லாம் விட வேடிக்கை, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தந்தையார் பெயர் என்ன? சடையனார். தாயார் பெயர் என்ன? இசை ஞானியார். அவருக்கு அவருடைய தாய் தந்தையருடைய பெயர் தெளிவாக தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு ஆதிசைவர் வீட்டிலாவது இசைஞானி என்ற பெயரோ சடைஞானியார் என்ற சடையனார் என்ற பெயரோ வழங்குகிறதா? இல்லை. சில தகவல்கள் அடிப்படையில் நாம் சில ஊகங்களை செய்யலாம். எப்படி கடவுரில் தோன்றிய அந்தணருக்கு அமிர்தகடேஸ்வரர் என்ற பெயர் அமைய அது கலையனார் என்று தமிழ்படுத்தப்பட்டிருக்கிறது என்று ஊகிக்க முடிகிறதோ, அதுபோல சடையனார் என்ற பெயரும் தமிழாக்கப்பட்ட பெயர்தான். ஏ அருண ஜடேசன் என்ற பெயர் திருப்பனந்தாள் பகுதியில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வழங்கும். அருணன் என்றால் செஞ்சடையன் தான், அருணஜடேசன் என்றால் செஞ்சடையன், செஞ்சடையப்பன். அதான் அதைத்தான் என்ன பண்ணுறார், சடையனார்ங்கிறார். ஒரு இடத்துல நற்சடையனார்ங்கிறார். ஆக சேக்கிழார் பெருமான் நாயன்மார்களுடைய பெயர்களை அமைக்கிற பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தமிழ்ப்படுத்தி வழங்கிய அந்த பெயரையே வழங்குகிறார் என்று நாம் ஊகிக்கலாம். இது பெரிய புராணத்தை பற்றியும் அதன் ஆசிரியரை பற்றியும் எனக்கு தோன்றிய சில முடிவுகள். இதை ஏற்பதும் தவிர்ப்பதும் உங்கள் செயல். பெரிய புராணத்தில் எனக்கு பிடித்த வரலாறு, நான் இந்த தலைப்புக்குள்ளே நுழையக்கூடாது, ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டால் அவர்கள் பகுதியில் நான் ஆக்கிரமிப்பு செய்தது போல ஆகும். இல்லறம், இன்னொன்று சொல்லறம், இன்னொன்று தொல்லறம். இந்த மூன்று அறங்களையும் நாம் ஒரு புராணத்தில் கூட அமைத்து காட்ட முடியும், காட்டலாம். வாய்ப்பு இருந்தால் அதற்கு அதை பின்னர் பார்த்து கொள்ளலாம். பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய எல்லா வரலாறுகளும் நம்மால் பின்பற்ற தகுந்த வரலாறுகள் அல்ல. பெரிய புராணத்தை எல்லையில்லாமல் நேசித்த ஆறுமுகநாவலர் சில வரலாறுகளை விதிவிலக்குகள் என்று குறிப்பிடுகிறார். இயற்பகை நாயனாருடைய வரலாற்றை பற்றி எழுதுகிற பொழுது இது விதிவிலக்கு என்று எழுதுகிறார். அவர் இன்னொரு செய்தியும் சொல்லுகிறார், ஒருவன் தன்னுடைய காதலிக்கு தான் இனிப்பானவை சுவையானவை என்று கருதுகின்ற பொருள்களையெல்லாம் கொடுத்து அவள் மகிழ வேண்டும் என்று நினைப்பதைப் போல சிவனடியாரும்
ஒரு சிவனடியாருக்கு என்ன பிடிக்கிறதோ அவற்றையெல்லாம் கொடுத்து மகிழ வேண்டும் என்று நினைக்கிறார். அது போன்றதுதான் இது என்று விளக்கியிருக்கிறார். நான் அந்த சிக்கலுக்குள் இப்பொழுது நுழையவில்லை. எனக்கு பிடித்த அகிம்சையை வற்புறுத்தக்கூடிய ஒரு வரலாறு, அந்த வரலாற்றின் ஒரு தொடரைத்தான் பின்னே எழுதி போட்டிருக்கிறார். அவருடைய அந்த நாயன்மாருடைய இயற்பெயரும் தெரியவில்லை. அவர் தான் கொண்ட கொள்கையை மெய்ப்பொருளாக கருதி வென்றதால் அவருக்கு மெய்ப்பொருள் நாயனார் என்று பெயர். இந்த வரலாற்றுக்கு நிகரான ஒரு வரலாறு வேறு எந்த இலக்கியத்திலும் பார்க்க முடியாது, எந்த சமயத்திலும் பார்க்க முடியாது. அந்த வரலாற்றை சேக்கிழார் பெருமான் சொல்லி இருக்கக்கூடிய அழகே நினைந்து நினைந்து மகிழக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. அவனுக்கு பேரு முத்தநாதன். முத்தநாதல்னா முட்டாள் அர்த்தம், முத்தன்னா அறிவில்லாதவன் அர்த்தம். அந்த முத்தநாதன் மெய்ப்பொருள் நாயனாரை வெல்ல வேண்டும் என்று நினைத்தான், முடியவில்லை. வஞ்சகமாக வெல்ல வேண்டும் என்று தீர்மானித்தான். கதை உங்களுக்கு தெரியும். அவன் வஞ்சக வேடம் போட்டுக்கொண்டு போகிறான். அவனுக்கு திருநீரு அணிதல் என்று சொல்லுவார்கள். பொதுநிலையில் பூசுவது நீரு, புண்பதுவும் சங்கரமும் சொல்லலாம். ஆனால் வெந்நீரு அணிதல் என்பதுதான் மரபு. இவனுக்கு வெந்நீரு புதிதாக அணிகிறான். அதனால் எப்படி திருநீர் பூச வேண்டும், நெற்றியில் பூச வேண்டும், தோள்பட்டையில் பூச வேண்டும், மார்பில் பூச வேண்டும் என்று தெரியல. எடுத்து திருநீற்ற உடம்பெல்லாம் பூசிக்கொள்கிறானா. மெய்யெல்லாம் நீர் பூசி அமெரிக்கா மாப்பிள கல்யாணத்துக்கு வந்து மணவரைக்காக வேட்டி கட்டுற பொழுது திருப்பி திருப்பி சொல்லிக்கிறான். ஏன்னா வேட்டி கட்டுற பழக்கமே இல்லை. வேட்டி கட்டியிருந்தாலும் அவிழ்வது மாதிரி நினைக்கிறான், மறுபடியும் எடுத்து எடுத்து செருகிறான். அது மாதிரி இவனுக்கு தலைமுடி கட்டி பழக்கம் இல்லை. வேணிகள் முடித்து கட்டி கையினில் படைகரந்த புத்தக கவலி ஏந்தி மை பொதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து. விளக்கு எரியத அந்த ஜுவாலைக்கு அடியில் கருப்பு இருக்குது இல்லையா திரி, அது மாதிரி இவனுடைய மனத்தில் வஞ்சம் வைத்து பொய் தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன். சேக்கிழாருக்கு தமிழ் தெரியாதா? பொய் கூட்டல் செயல், பொய்ச் செயல், பொய் பேச்சு, பொய்ப் பேச்சு, பொய் தகவல், பொய்த் தகவல், அப்படிதானே. பொய் தவ வேடம் கொண்டு ஏன் அங்கே இத்த விட்டுட்டாரு? ஏன் அப்படி ஒரு விகாரமாக அமைத்தாருங்க? இவனே விகாரமானவன், இவனுக்கு என்ன ஒழுங்கா பாடுறது, நாமும் ஒரு விகாரம் போடுவோம் என்று பொய் தவ வேடம் பூண்டு புகுந்தனன் முத்தநாதன். அதை விட பாருங்க, சேக்கிழார் பெருமானிடத்தில் காணக்கூடிய ஒரு மொழி நாகரீகம் நீங்க பலகால் கேட்டிருப்பீர்கள். இந்த நாகரீகத்தை வேறு எந்த தமிழ் கவிஞரிடத்திலும் எனக்கு தெரிந்தவரை நான் பார்க்கல. சேக்கிழாருக்கு கொலைங்கிற சொல் தெரியும், கொல்லப்பட்டார்ங்கிற சொல்லு தெரியும், தலைப்பட்டார் எல்லாரும் தனி வீரர் வாழிற் கொலைப்பட்டார் முட்டாதார் கொள்கலத்தை விட்டே நிலைப்பட்ட மெய்யுணர்வு தோன்றிய பொழுது நேர்பட்ட ஆர்வம் முதல் குற்றம் போல் ஆயினார்ங்கிறார். அப்போ அவருக்கு கொலைங்கிற சொல் தெரியும். ஆனால் சிவனடியார் ஒருவரை இன்னொருவன் முடித்து விட்டான் என்று சொல்லுவதற்கு சேக்கிழாருடைய நாக்கு எழாது. அவன் வேறு வகையால் வெல்ல வேண்டும் என்று நினைத்தான், அந்த திட்டத்தோடு போனான், தான் நினைத்ததை முடித்து விட்டான் பார். கையினில் படைகரந்த புத்தக கவலி ஏந்தி உள்ள போனான்.
தான் நினைந்த அப்பரிசே செய்தான் என்று முடிப்பார். இந்த புராணத்தில் எனக்கு ஒரு புது நயம் தெரிந்தது. தமிழில் ஒரு எழுத்து மாறினா ஒரு சொல்லுடைய பொருள் மாறி போயிடும். இப்போ நமன்னு ஒரு சொல் இருக்கிறது, நமர்னு ஒரு சொல் இருக்கிறது, நுமன்னு ஒரு சொல் இருக்கிறது, நுமல்னு ஒரு சொல் இருக்கிறது, நுமர்னு ஒரு சொல் இருக்கிறது. இலக்கணத்தில் இவையெல்லாம் விழி ஏழாத பெயர்கள் என்று சொல்லுவார்கள் இல்லையா. இப்போ நமன் என்ற சொல்லுக்கு ரெண்டு பொருள் இருக்கு. நம்மவன் ஒரு பொருள், யமன் ஒரு பொருள் இருக்கு. நாமார்க்கும் குடியல்லோ நமனை அஞ்சோம். நமன்னா என்ன பொருள்? யமன். இப்ப நமன் என்பதற்கு நம்மவன் என்று ஒரு பொருள், யமன் என்று ஒரு பொருள். நமர் என்ற சொல் இருக்குதே, அதற்கு நம்மவர் என்ற ஒரு பொருள் தான் உண்டு. இப்ப முத்தநாதன் மெய்ப்பொருள் நாயனாரை தான் கொண்டு வந்திருந்த அந்த பத்திரத்தால் அழுந்த குத்திவிட்டான். அவர் இறக்கிற தருவாயில் இருக்கிறார். வெளியில் காவல் காத்து கொண்டிருந்த தத்தனுக்கு ஏற்கனவே இவன் மேலே ஒரு சந்தேகம். இப்போ அவர் சொல்லுகிற பொழுது தத்தா நமன் என்று சொல்லியிருந்தால் அடுத்த நொடி இந்த தத்தன் வந்திருந்த முத்தநாதனை ரெண்டு கூறாக்கியிருப்பான் இல்லையா. தத்தா நமன் என்று சொல்லலாம் இல்லையா. நினைக்கிறார் மெய்ப்பொருள் நாயனார், இறக்கிற தருவாயில் கூட தனக்கு கேடு சூழ்ந்தவன் திருநீறு அணிந்த ஒரு சிவனடியான் என்று கருதியபால் தத்தா நமர் என்று சொன்னார். நமர் என்று சொல்லாமல் நமன் என்று சொல்லி இருந்தால் கதையே வேறு வகையாக போயிடும். அப்போ ஒரு சொல்லில் சேக்கிழாருடைய நுட்பத்தை நாம் காணுகிறோம். சேக்கிழார் புராணம் மாதிரி ஒரு புராணம் வைஷ்ணவத்திற்கு இல்லையேங்கிறது அவர்களுடைய கவலை. நமக்கு பெரியவாச்சான் பிள்ளை மாதிரி ஒரு உரை வேந்தர் நம்முடைய திருவுரைகளுக்கு கிடைக்கவில்லையே என்ற கவலை. அப்படி பெரிய புராணம் ஒரு ஒப்புயர்வற்ற நூல். இதில் இல்லறத்தில் வாழ்ந்தவர்கள் சில சிறப்புகளை நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். சொல் அறத்தில் நின்றவர்களும் நமக்கு தெரியும். அதுபோல தொல் அறம், இந்த தொல் அறத்தை கடைப்பிடித்தவர்களும் உண்டு. இங்கே மூன்று பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். இந்த மூன்று பெருமக்களும் என்னை காட்டிலும் அதிகமாக பெரிய புராணத்தில் தோய்ந்தவர்கள். அது எனக்கு மகிழ்ச்சி தான். என்னை காட்டிலும் வயதில் இளையவர்களாக இருந்தாலும் என்னை காட்டில் அறிவில் பெரியவர்களாக இருப்பது தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை போன்றது. இங்கே இனித்த இல்லறத்தில் நாயன்மார் வாழ்வில் நமக்கான மகிழ்ச்சி இனித்த இல்லறத்தில் என்று பேச வருகிறவர் பனசை மூர்த்தி அவர்கள். அவர்கள் திருமுறைகளோடு உறவாடுகிறவர், திருப்பனந்தாளில் படித்தவர். நம்முடைய பவானி தியாகராஜன் அவர்கள், அவர் திருமுறையில் தோய்ந்தவர் மாத்திரமல்ல திருத்தொண்டிலும் உரைப்புடையவர். அவரால் பல ஆலயங்கள் புதுப்பிக்கப்படுகின்றன. பலர் சிவனடியார்களாகி எளிய முறையில் தங்கள் காணிக்கைகளை தந்து இருக்கிற கோயில்களை பராமரிக்கக்கூடிய அரிய பணியை செய்து வருகிறவர் அவர். சேக்கிழாருக்கு பின்னே வந்த நாயன்மார்களுடைய வரலாற்றை எழுதினால் தியாகராஜன் அவர்களுடைய வரலாற்றையும் அதில் சேர்த்து எழுதலாம். கங்கை மணிமாறன் எங்கள் ஊர்க்காரர், அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு அறிஞர் இருக்கிறார்னா மகிழ்ச்சி, ஒரு குலகாரர் இருக்கிறார்னா எனக்கு மகிழ்ச்சியா. எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல கவிஞர், நல்ல ஆணித்தரமான பேச்சாளர்,
இந்த மூவரும் பெரிய புராணத்திலிருந்து உங்களுக்கு கவளம் கவளமாக எடுத்து இனிதே ஊட்ட இருக்கிறார்கள். இருக்கிற பண்டமோ உயர்ந்தது, ஊட்டுகிறவர்களோ தேர்ந்தவர்கள், உண்ண இருப்புகிறவர்களோ ஆவலோடு காத்திருப்பவர்கள். இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறும் என்பதற்கு இதைவிட வேறு என்ன சான்று வேண்டும்? இப்பொழுது நாயன்மார் வாழ்வில் நமக்கான மகிழ்ச்சி என்ற தலைப்பில் இனித்த இல்லறத்தில் என்று பேச வருகிறார் தருமை ஆதீன புலவர் முனைவர் பனசை மூர்த்தி அவர்கள். அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சேக்கிழார் ஆய்வு மையத்தின் தலைவர் நீதியரசர் அவர்களுக்கும் செயலாளர் சிவாலயம் அவர்களுக்கும் அவர்கள் உள்ளிட்ட அந்த ஆய்வு மையத்தை சேர்ந்த அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வந்திருக்கிற பெருமக்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எனக்கு முன்னாலே மிக பெரும் பேராசிரிய பெருந்தகைகள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். சோசோமி அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். உலகநாயகி அவர்கள் வந்திருக்கிறார்கள், என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆய்வரங்கத்தின் தலைவர், எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற, நாங்கள் செல்லமாக அழைப்போம், தேங்காய் என்று அழைப்போம். என்னை பொறுத்தவரை தேங்காய் என்றால் தெளிந்த ஞானத்தை தருபவர் என்று தான் நான் கருதி கொண்டிருக்கிறேன். அதற்கு காரணம், என்னுடைய பெயருக்கு முன்னாலே முனைவர் என்கிற பட்டமும் பின்னாலே பிஹெச்டி என்கிற அந்த பட்டமும் இன்று வரை இணைந்து போடுவதற்கு விதையிட்டவர்களே அவர்கள்தான். நன்றியோடு அவர்களை நான் வணங்குகிறேன். இந்த ஆய்வரங்கத்திலே பேச வந்திருக்கிற மற்ற இரு பக்க பெருமக்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். எனக்கு இருக்கிற சங்கடமெல்லாம் நம்முடைய சோசோமி போன்றவர்களும் தேங்காய் போன்றவர்களும் இந்த அரங்கத்தில் இல்லை என்றால் சுதந்திரமாக பேசுவேன். இப்பொழுது கொஞ்சம் பொறுப்பாக பேச வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கிறேன். அது ஒரு நெருக்கம் என்றாலும் இதை மூன்று நாளாக நெறிப்படுத்துகிற ராஜாராம் அவர்களுடைய நெருக்கம் இன்னும் எனக்கு 20 நிமிஷம் 25 நிமிஷம் என்று. எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து நான் என்னுடைய தலைப்புக்குள்ளே போகிறேன். நம்முடைய தலைவர்கள், இந்த அரங்கத்தின் தலைவர்கள், இது ஒரு ஆய்வுரை என்று முன்னாலேயே சொல்லியிருக்கிறார்கள். அதிலே கூட அந்த முத்தநாதனை சொல்லுகிற போது அந்த இத்து விட்டு போச்சு. அது என்ன சொல்லுதுன்னு, அதனாலே அது விட்டதனாலே அந்த கடைசியில் எழுதி வச்ச அந்த வித்து பொய்த்தவம் என்பதிலே இத்து விட்டு போச்சு. அது விகாரப்பட்டு, அவனே ஒரு விகாரப்பட்டவன், அதனாலே அது விகாரமாக எழுத வேண்டும் என்கிற ஒரு செய்தியை நுணுக்கமாக சொன்னார்கள். எனக்கு நினைவுக்கு வருகிறது, எங்கள் கல்லூரியில் ஒரு பெண் என்ன செய்தால், கோவலன் என்பதற்கு கேவலன் எழுதிட்டாள். ஆசிரியர் கூப்பிட்டு கேட்டாங்க, காலை விட்டுட்டியேன்னு. காலை வெட்ட வேண்டியவன் அவன், அதனால தான் அவனுக்கு இது போட்டது சரியாக இருக்கும்னு சொன்னதா பேராசிரியர் சொல்லுவாங்க. அதுபோல் ஆயுரை என்பதனாலே சில செய்திகளை சொல்ல வருகிறேன். நம்முடைய சைவத்திலே மூன்று, இதற்கு முன்னாலே 2 மார்க்கங்கள் உண்டு. ஞான மார்க்கம் என்று ஒன்று, விதி மார்க்கம் என்ற ஒன்று உண்டு. இந்த 12 திருமுறைகளை கொஞ்சம் பகுத்து எடுத்தால், இது ஆய்வுரைங்கிறதுனால அந்த கோணத்துடன் நான் போகுவேன். 12 திருமுறையும் பகுத்து எடுத்தால், மூவர் முதலிகள் அருளியது தவநெறி, மணிவாசகர் அருளியது குருநெறி, திருமூலர் அருளியது யோகநெறி,
சேக்கிழார் அருளியது தொண்டு நெறி. இந்த நான்கு நெறியை நான் உள்ளடக்குவேன். காரணம், ஞான சம்பந்தரை சொல்லுகிற போது தவம் முதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில்ங்கிறார். அதுபோல் அப்பரடிகளை சொல்லுகிற போது, நீ கேட்குறேங்கிறதுனால உன்னுடைய தம்பியை தரேன்னு நினச்சிக்காத, அவன் முன்னமே யமையடைய தவம் முயன்றான்னு பெருமானாலேயே சொல்லப்பட்டவர். சுந்தரரை எடுக்கிற போது தடுத்தாட்கொண்ட பிறகு, திருவண்ணநல்லூரில் தடுத்தாட்கொண்ட பிறகு அங்கிருந்து திருத்துறையூருக்கு போய் ஒரு பதிகம் பாடுகிறார். பதிகம் பாடுகிற பத்து பாடலிலையும் எனக்கு தவநெறியை தந்தருள் என்று பாடுகிறார். கடைசி வரியில் தவநெறியை தந்து உணர்ந்ததாக சேக்கிழார் எழுதுவார். அதனால் மூவர் முதலிகள் அருளியது தவநெறி என்று நான் சொல்லுவேன். மணிவாசகர் அருளியது குருநெறி, வெளிப்படையானது. திருமூலர் அருளியது யோக நெறி, உள்ளம் பெருங்கோயில் என்று. அந்த வரிசையிலே பெரிய புராணம் தொண்டு நெறியை சொல்லுவதாக நான் சொல்லுவதுண்டு. இப்போ பன்னெண்டு திருமுறையை இன்னும் சொல்லப்போனால், இந்த நெறி சொல்லுகிற போது எனக்கு திருமூலர் திருமந்திரம் நினைவுக்கு வருகிறது. வேதத்தை அறநெறி என்று சொல்லுகிறார் திருமூலர். வேதத்தை விட்டு அறமுமில்லை, வேதத்தில் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள, தர்க்கவாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களேன்னார். அதனால் வேதம் தவநெறி என்றால் நம்ம பன்னெண்டு திருமுறையும் இந்த நான்கு நெறிகளுக்குள்ளே நான் அடக்குவேன். அதில் நான்காவது நெறி தொண்டு நெறி. என்ன கேள்வி வரும், பன்னெண்டு திருமுறைகளில் திருமுறைகளையும் இந்த நான்கு நெறிக்குள் அடக்கினால் எந்த நெறியில் நுழைந்தால் பெருமானுடைய திருவருளை பெறலாம் என்கிற ஒரு கேள்வி வருகிற போது, சைவத்திற்கே உரிய மிகப்பெரிய சுதந்திரம், இதில் எந்த நெறியில் நுழைந்தாலும் நமக்கு திருவருள் கிடைக்கும் என்பதுதான் சைவத்துக்கு உள்ள சுதந்திரம். அது உங்களுக்கு எது வருகிறதோ அந்த மார்க்கத்தில் நுழைந்தால் வரும். அதிலே தொண்டு நெறி, தொண்டு நெறி தொண்டர்களுடைய புராணம். எனக்கு தெரிந்து நான் இன்னும் சில சமயங்களிலேயே நான் ஒரு கிறித்தவ பள்ளியில் இருந்தவன், அதனால் அப்படியெல்லாம் பார்க்கிற போது தொண்டர்களுக்காக ஒரு நூல், தொண்டர்களுக்காக என்று தொகுத்து எடுத்து ஒரு நூல் சைவத்தை தவிர வேறு எந்த சமயத்துக்கும் இல்லை என்று நான் கருதுகிறேன். மற்றவர்கள்லாம் ஒரு நூலை வச்சுக்கிட்டு இந்த பாட்டை படுத்துகிறாங்க, ஒரு நூல் அங்கே வச்சு பன்னெண்டு நூல், பதினாலு சாத்திரம், அதுக்கப்புறம் இங்கே வள்ளலார் வரைக்கும் வருகின்ற எண்ணற்ற சிற்றிலக்கியங்கள், இவ்வளவு நூல்கள் அமைஞ்சது நம் சைவத்தைக்கு தவிர வேறு எந்தத்துக்கு உண்டு முடியும். ஒரு உண்மையான சமயம் என்றால் என்ன பொருள் தெரியுமா? ஒரு நூலோடு நின்றுட்டா அது உண்மையான சமயம் அல்ல. இன்று வரை அருளாளர்கள் தோன்றி வாழ்ந்தும் வாக்கும் எந்த சமயத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த சமயம்தான் உண்மை சமயம், அதுதான் நம் சைவ சமயம் என்பது. இன்று வரை அருளாளர்கள் தோன்றி கொண்டிருக்கிறார்களே, வாக்கு தந்து கொண்டிருக்கிறார்களே, அதில் அதான் அது. அதில் இந்த தொண்டு நெறி திருத்தொண்டர் புராணம், இது எனக்கு இன்றைக்கி கொடுத்தது 20 நிமிஷம்தான். அதில் கொடுத்ததில் இல்லறம், இல்லறம் பற்றி பேசணும். அப்படி எடுத்தால் ஒரு 7-8 நாயன்மார்கள் வரலாற்றிலே இல்லற கலப்பு உண்டு. நான் ஒரே ஒரு வரலாறு தான் நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். இளையான்குடி மாற நாயனாரை வச்சுக்கி நான் கதையெல்லாம் சொல்ல போகல, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ராத்திரி 1:30 மணிக்கு வரார் சிவபெருமான். இவர் போடாத வேஷமே கிடையாது, நம்ம சிவபெருமான் போடாத வேஷமே கிடையாது. 9 உச்சக்கட்ட வேஷம் எது தெரியுமா? நான் சிவபெருமான் போட்டது தாயாக வந்தது, தாய் மாணவர் பால் மாறி வந்து வேஷம் போட்டார். அதோடு இல்லை, அது என்னையா, தாய் உயர்ந்து உயர்தினைக்கு அகிரினைக்கு இல்லையா? நான் திருவிளையாறு புராணத்தில் பன்றிக்கு பால் அருந்திய படலம் வருது. அதனால் நம்ம சிவபெருமான் போடாத வேஷம் இல்லை. 1:30 மணிக்கு வரார், தபசியாக வரார். சேக்கிழார் எழுதுகிறார், அவர் வரும்போது விடை வேணும்ல எருது, அதையும் விட்டாராம். கூட பெருமாட்டி இருக்கணும்ல, ரெண்டு பேரையும் விட்டாராம். தனியாக வருகிறார், 1:30 மணிக்கு கதவை தட்டுறார். மாறனார் வந்து கதவை திறக்கிறார், தட்டின உடனே திறந்துட்டார்.
அது எப்படி சார் தூங்குறவங்களுக்கு 2 நிமிஷம் ஆகுமேன்னு கேட்டால், அது சேர்க்கிறார் நுணுக்கம் எழுதுறாரு. முதல் நாள் இரவு அவங்க வீட்டில் யாருமே சாப்பிடலையாம், வறுமை. அதனால் அவருக்கு வறுமையில் படுத்ததுனால, பசியில் படுத்ததுனால தூக்கம் இல்லைன்னு எழுதுறேன். அப்படி உடனே திறந்தோடனே அடியாரா நிற்கிறார் பெருமான், வாங்க வாங்க உட்காந்து. மழை பெய்யுது, மேலெல்லாம் நனைஞ்சிருக்குது, உள்ளே வந்து உடைய மாற்றிட்டு உட்காந்து நிற்கிறார். அப்போ சொல்கிறார் பெருமான், சுவாமி வந்த நோக்கம், வந்த நோக்கம்லாம் இருக்கட்டும், சாப்பிட்டு 4 நாள் ஆகுது, சாப்பிட்டு 4 நாள் ஆகுது. இவரே சொல்லிட்டார், சாப்பிட்டு 4 நாள் ஆகுது. என்ன பண்ணுவார் உடனே இவர்? ராத்திரி 1:30 மணிக்கு வந்திருக்காரு, சாப்பிடாம வந்திருக்கிறாரு, சாப்பாடு கொடுத்தாகணும். அடியார் மனைவியை போய் எழுப்புறார், எழுப்புறார் மனைவியை. நான் உங்களை ஒன்று கேட்குறேன், நம்ம நண்பன் யாராவது 1:30 மணிக்கு ராத்திரி சாப்பிடாமல் வந்துட்டான்னா, நம்ம மனைவியை எழுப்புறதுக்கே ஒரு துணிச்சல் வேணும். எல்லாருக்கும் வந்துடாது. 1:30 மணிக்கு வந்துட்டான்னு வச்சிங்க, என்ன 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 ஒன்றும் இல்லை, நீ படுக்கல பார்த்துக்கலாம், முடிஞ்சு போச்சு கதை. 1:30 மணிக்கு எழுப்புறார். யாரை எழுப்புறாருன்னு பெருமான் வந்து சேர்க்கிறார், எழுதுறாரு. அது விவசாய குடும்பம்ல, இளையான் குடிமாறனார் விவசாய குடும்பம்ல, கணவனும் மனைவியும் இருக்க மாட்டாங்க. இப்போ தான் கணவன் மனைவி இருக்கிற வீடாக இருக்கும். அப்போல்லாம் வேலைக்காரி படுத்திருப்பாங்க, சுற்றத்தார் படுத்திருப்பாங்க, விவசாயத்தில் நிறைய பேர் பெண்கள் படுத்திருப்பாங்க. இவர் போய் எழுப்புறாராம், அந்த பெண்களுக்குள் தாரத்தை எழுப்புறாராம். அது என்ன சொல் போடுறாரு தெரியுமா? தார மாதரை நோக்கின்னு பாடுறார். மாதர்கள் பல பேர் படுத்திருக்கிறாங்க, இதுக்கு உறுதியுள்ள செய்கிறது யாரு? மனைவி தானே. அந்த மனைவியை போய் தார மாதரை நோக்கி, தபோதனார் தீரவே பசித்தாருங்கிறார். இந்த தபோதனாராக வந்த தபசி இருக்காரே, இவர் பசித்து வந்திருக்கிறார்ன்னு சொல்கிறார். பசி தீரவே பசித்தார்னாரு, பசி தீரவேன்னு சொல்ல வேண்டிதானே, அது என்ன தீரவே பசித்தார்னு? சிவபெருமானுக்கா பசிக்கும்? அவருக்கு போய் பசி வந்து நம்ம போடுறோமா? நாம தான் நெபுத்தியத்தை இப்படி வைக்கிறோமா, எடுக்கிறான்னு அப்படி மூடிடுறோமே. நல்ல வேலை கை மாட்டிக்கிட்டா அவர் இது அவ்வளோ முடிஞ்சு போச்சு. நம்மளா பசி தீர்க்க முடியும் அவருக்கு? அவருக்கு நம்மளா பசி பார்த்துக்க முடியாது. அதனால் அவர் தீரவே பசித்தாருங்கிறதுக்கு நான் ஒரு நயம் சொல்லுவேன், பசித்து வந்திருக்கிறார். இந்த தீரவேங்கிற சொல் என்ன தெரியுமா? தன்னுடைய பிறவி பிணி தீர அவர் பசித்து வந்தாரா, தன்னுடைய பிறவி பிணி தீர அவர் பசி, தீரவே பசித்தார்னார். உடனே அந்த அம்மா எழுந்துட்டாங்க, மனைவி எழுந்துட்டாங்க. அப்படி இருக்கணும். எழுந்தோடனே இந்த மாதிரி தீரவே பசித்து வந்திருக்காருன்னொடனே இவரே மாறனாரே இன்னொன்று போட்டுறாரு, நமக்கு உணவு இல்லை என்றாலும் இப்பொழுது தபோதனாரை உணவு சாப்பிட வைக்கணுங்கிறார். முன்னாடியே சொல்லிட்டார். அந்த அம்மா என்ன பதில் சொல்லணும்னு பார்த்துட்டு பண்ணிட்டார். ஒரு இல்லறத்தில் மிகப்பெரிய மிக முதன்மையான உயர்ந்த அறம் எதுன்னு கேட்டால் விருந்தோம்பல் தானே. அதனால் திருக்குறளை எழுதி இல்லறத்துக்கு அடுத்தது விருந்தோம்பல் தானே வச்சுருக்கார். அந்த காலத்தில் விருந்தோம்பல் தானே சார், விருந்துங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, மாமா மச்சான் வர்றது இல்லை. மாமா விருதுங்கிறதுக்கு பேராசிரியர்லாம் இருக்காங்க, புதுமைன்னு அர்த்தம். நேற்று வரைக்கும் அவங்கள பார்த்துருக்கப்படாது, நாளைக்கும் பார்க்கப்படாது, புது. அதனால் அவன் அதுக்கு பேர் விருந்துன்னு பேர். விருந்தினர்கள் வந்து அவர்களுக்கு அந்த விருந்தை அமுது ஊட்ட பண்ணுவது தானே பெரிய அறம். இல்லறத்திலேயே பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த இப்போ திண்ணை இருக்கும், அதெல்லாம் ஒரு காலத்தில் இந்த திண்ணையில் அந்த மூளையெல்லாம் ஒரு கொஞ்சம் உயரமாக இருக்கும், பார்த்துருங்களா? அது வழிப்போக்கம் வந்தால் போக்கர்கள் அப்படி வந்தால் அதில் போய் அப்படியே சாஞ்சு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு அதில் சாஞ்சிருப்பாங்க. அதுக்காக கட்டினது திண்ணை. உள்ளே இருந்து வந்து கேட்பாங்க, வாங்க வாங்க, நான் காலையில் 11 மணியாக இருந்தால் தாகத்துக்கு மோர் சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்க, 1:30 மணியாக இருந்தால் ஆகாரம் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. தெரியுமில்ல, தின்ன தெரியுமில்லையா? இப்போ தின்னையே கிடையாது, தின்னையே எடுத்துட்டோம், படுக்கிறவனும் யோக்கியன்ல, வீட்டையே காலி பண்ணி விடுவான் போட்டிருக்கு. 2 தரப்பும் இன்றைக்கி போயிடுச்சு. அதனால் அறத்திலேயே சிறந்த அறம் விருந்தோம்பல் தான். இதை இவர் செய்தாகணும்.
உடனே மனைவியை கேட்குறார் என்ன பண்ணுறதுன்னு. அது அவங்க சொல்கிறாங்க, அது அதான் இங்கே துணை, மனைவிங்கிறது துணை சொல்கிறாங்க. என்ன செய்யலான்னா, விதைச்சிங்கல்ல சாயந்தரம் அதை போய் அரிச்சிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. விதை நெல்லை அரிச்சிட்டு வாங்க. நேற்றுக்கு சாயந்தரம் விதைச்ச நெல் ஊறி அப்படி தொட்டோன்னையே அரிசி ஆக்கிற அளவு இருக்கும். இவர் போகிறாராம், யார் இளையான்குடிமார நாயனார் போகிறார் இரவில் ராத்திரி 1:30 மணிக்கு அதை அரித்து எடுக்கிறதுக்காக போகிறார. இருட்டு, துள் இருட்டு. அந்த இருட்டில் எப்படி போகிறாராம், அந்த இருட்டே தோல்வியடையும்படியாக இவர் வென்றார்னு எழுதுகிறாரு. அப்படியானால் அந்த இருட்டை எப்படி போகணும், இவருக்கு சூழ்ந்திருக்கிற ஆணவமெல்லாம் நீங்கும்படியாக அந்த இருட்டை வென்று போகிறாருங்கிறார். இவன் அப்படி வர ஆணவம் அப்படி போகிறாரு. அந்த விதைய நிலையெல்லாம் அப்படி எடுத்து வராரு, மனைவியிட்ட கொடுக்குறார். மனைவி அதை வந்து அரிசி ஆக்குறாங்க. அரிசி ஆக்கி அப்புறம் சோறாக்கணும். 3 நிலை எழுதுறார், பாட்டிலேயே வருது 3 நிலை. அதை எடுத்து வந்து அரிசி ஆக்கி உலைய வச்சு சோறாக்கணும். 3 நிலையும் செய்கிறாங்க. இவர் கூட இருந்து இதை செய்கிறார். உடனே அந்த அம்மா என்ன கேட்குறாங்க, அரிசி ஆக்கி ஆச்சு சோறு ஆயிடுச்சு, கறிக்கு என்ன பண்ணுறது, கறிக்கு என்ன பண்ணுறது? சமையல்லையே ஒரு குறிப்பு என்ன தெரியுமா, இப்போ சமைச்சா முதல் முதல் அந்த காலத்தில் சோறு தான் வடிப்பாங்க, அதுக்கப்புறம்தான் சாம்பார் ரசம் பதார்த்தமெல்லாம். இப்போ சாம்பார் ரசம் பதார்த்தம்லாம் பண்ணிவிட்டு 1 மணிக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி குக்கரை வைக்கிறது, அது அது அந்த காலம். அதனால் இவங்க எல்லாம் ஆக்கி ஆச்சு, கறிக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறார் அந்த அம்மா கேட்குறாங்க. கீரை இருந்து கீரை விதைச்சாச்சு, அதை போய் அரித்து அப்படியே பிடுங்கிட்டு வாங்கணும்னு உங்களுக்கு வரலாறு தெரியும், உள்ளே போய் அதை பாசப்பழி முதல் பறிப்பாறு போலன்னு எல்லாரும் சொல்கிற நயம். தனக்கு இருக்கின்ற ஆணவ மலத்தை எல்லாம் பறித்து தூக்கி எறிவதற்கு ஓமையாக அதை சொல்லுவாங்க. பறிப்பாறு போல அதெல்லாம் எடுத்தார், எடுத்து உள்ளே கொண்டு வந்து கொடுத்து அந்த கீரையை வச்சு எத்தனை வகை செய்யணுமோ அத்தையும் செய்துட்டார் அந்த அம்மா செய்துட்டாங்க. இங்கே என்ன நயம் வருது, முதல்ல போய் அந்த கீரையை அப்படி பிடுங்கிறார், அது விதையை எடுக்கிறார். முதல்ல எடுக்கிறது விதை. அந்த விதையை எடுக்கிறதுக்கு என்ன உரையாசிரியர் எழுதுகிறாங்க, ஆகாமிய மலமய இதை தீர்த்தியும் வினையை தீர்த்திக்கிறார். அந்த விதையை எடுப்பது ஆகாமயத்தை தீர்க்கிறது, அந்த கீரையை வேரோடு பண்ணுறது பிரார்த்தத்தை தீர்க்கிறது, எடுத்து ஆய்ந்து அதை கரிசமைக்கு என்பது சஞ்சிதத்தை நீக்கியது. ஆனால் 3 வினைகளையும் இந்த ஒரு சிறு நிகழ்ச்சியினாலே அவர் செய்தார்னு உரையாசிரியர் எழுதுகிறாங்க. அப்புறம் அவன் செஞ்சாச்சு, செஞ்ச அப்புறம் அதுக்கு என்ன இப்போ கடைசியில் சேர்க்கிறார் எழுதுகிறாரு, அந்த அம்மா எல்லாம் பண்ணி வச்சாச்சு, எல்லாம் கறி எல்லாம் இருக்குது. கணவனை கூப்பிட்டு கேட்குறாங்க, பார்க்க சொல்கிறாங்க, இதெல்லாம் சரியாக இருக்கான்னு. பாட்டிலேயே அப்படி வருது, மறந்துட்டேன், அவருக்கு சுவாமிக்கு படைக்கிறதுக்குரிய கறியெல்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்கன்னு கணவன் பார்த்த பிறகு, கணவன் அதை அங்கீகரித்த பிறகு இந்த அம்மா அப்பா உங்கள் கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னேன். அங்கே போகும்போது 2 பேரும் இல்லை அப்படின்னு ஆகிட்டாங்க. சரி, இந்த புராணத்தில் 2 கேள்வி வரும். 1, இது எல்லாருக்கும் சாப்பாடு போடுறவராச்சே போட்டுகிட்டே இருக்கலாமே, இவர் ஏன் தனி பண்ண குறுக்க வந்தார், சுப்பிரமணியன் குறுக்க வந்தார், இதை ஏன் செய்கிறார்? நான் கூட சொல்கிறது உண்டு, ஐயாலாம் இருக்காங்க, நம்ம சிவபெருமானும் வந்து பார்வதியும் மேலே உட்கார்ந்துருக்காங்க, கைலாயத்தில் உட்கார்ந்துருக்காங்க. சிவபெருமான் சொன்னார் பார்வதியை பார்த்து, எனக்கு இந்த கைலாயமே பிடிக்கலன்னார், எனக்கு இந்த கைலாயமே பிடிக்கலன்னாங்க சுவாமி சொன்னார். அந்த அம்மா சொன்னாங்க, நமக்கு நேட்டிவே இதானுங்க, இதை பிடிக்கலங்கிறீங்க, நமக்கு சொந்தமே இதானுங்க, இதை பிடிக்கிறீங்களே, ஏன் பிடிக்கலைங்கிறீங்க? சுவாமி சொன்னாரா, இந்த பாரு, இந்த கைலாயத்தில் எவனாவது என்னை மதிக்கிறானா பாரு, தேவர்கள்லாம் இப்படி போகிறான், இந்திரன் அப்படி போகிறான், திருமல் இப்படி போகிறான், ஆனால் அந்த பூலோகத்தில் அப்படி எண்டி எட்டிப்பார், எனக்காக இங்கே ராமச்சந்திரா ஃபவுண்டேஷனில் பெரிய கூட்டம் நடக்குது, எனக்காக மாநாடு நடக்குது, எனக்காக கும்பாபிஷேகம் நடக்குது, எனக்காக வந்து பூஜைகள் நடக்குது, சிவ பூஜை நடக்குது, என்ன விரும்பின இடத்துக்கு போவனா இங்கே உட்கார்ந்துருப்பனா, வான் படித்து மண் புகுந்து மனித
மனிதரை ஆட்கொண்ட வல்லல் என் ஊன் படித்து உயிர் புகுந்து ஓட்டாமல் இருப்பது வேண்டாரு. அதனால நம்ம சிவபெருமானுக்கு உகந்த இடம் எது? அவருடைய நேட்டிவ் பிளஸ் இல்லை, நம்ம பூலோகம்தான். இங்கே வந்துட்டார். வான் படித்து மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வல்லல் என் ஊன் படித்து. அதுலேயும் நம்ம சிவபெருமான் ஒன்று பண்ணார், இந்த பூலோகத்துக்கு வந்தார். அவர் கல்யாணம் பண்ண ஊர் எது? இவங்க ஊர் மதுரையில் வந்து கல்யாணம் பண்ணார். யார்? தடாதகை பிராட்டியார். கல்யாணம் பண்ணார்ல சுந்தரபாண்டியனா வந்து கல்யாணம் பண்ணார் இல்லையா? பண்ணோன்னு அந்த அம்மா சொல்லிச்சு, என்னை கல்யாணம் பண்ணிட்டு இங்கேயே செட்டில் ஆகிடுன்னு. சரின்னு விட்டார். இந்த மாமியார் வீட்டோட செட்டில் ஆனதை ஆரம்பித்து வச்சதே நம்மால் தான் முதல்ல முதல்ல. அங்கே போய் ஆரம்பிச்சாரு, அப்படியே செட்டில் ஆகிட்டார் இல்லையா? அப்புறம் அந்த ஆட்சியை கொடுத்துருச்சு அந்த அம்மா, நம்ம சிவபெருமான்கிட்ட ஐயாட்ட கொடுத்துருச்சு. இவங்க ரெண்டு பேர்ட்டேருந்து முருகப்பெருமான் உக்கரகுமார பாண்டியனா வந்து அந்த ஆட்சியை, மதுரை ஆட்சியை என்கிட்ட கொடுனார். சரின்னு கொடுத்துட்டாரு. திருவிழா பிராணத்தில் வருது. முருகப்பெருமான்கிட்டேருந்து வீரபாண்டியன்னு ஒருத்தன் பையன் என்கிட்ட கொடுனானா, கொடுத்துட்டாங்களாம். அப்போ மதுரை ஆண்டது யாரு? அம்மா, அப்பா, பிள்ளைக்கு புள்ளை. உங்களுக்கு பொண்ணு புரியுதா? குடும்ப அரசியலை தொடங்கி வச்சது யார்? நம்மால் தான் தொடங்கி வச்சார்ல. அதனால் வந்துட்டார். அப்படி வந்து பார்க்க போது சிவபெருமான காணும், இளையான் குடிமாறனாயினார் பார்க்கணும். இந்த வரலாறுல ஏன் அப்படி வரணும்னு கேட்டால், இளையான் குடிமாறனாயினார் எல்லாருக்கும் சாப்பாடு பார்த்தார். காலில் வந்து பேசுகிறாங்க, யாருக்கு சாப்பாடு போட்டாருங்கிறத சேக்கடா சொல். நேர வந்தவர் யாவராயினும்னு சொல்லுவாங்க. நேர வந்தவர் யாவராயினுங்கிறதுக்குல அது என்னத்தை பெரிய பெரிய விருந்தோம்பல்ல, பெரிய அறம் என்ன தெரியுமா? சோறு போடுற போது யாருன்னு பார்க்காத, பசித்தவன் அவன் யாருன்னு பார்க்காத, உங்ககிட்ட இருந்தால் அந்த விருந்தோம்பலை பண்ணு, அதுதான் பெரிய விருந்தோம்பல். யா நேர வந்தவர் யாவராயினும் கொடுன்னு சொன்னார். இவர் கொடுத்துக்கிட்டே வந்தார். வறுமை வந்துருச்சு. இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது அவருக்கு கூட சாப்பாடு இல்லாமல் முத நாள் பட்டினியாக கிடந்திருக்காரு. அப்போ சிவபெருமான் நினைக்கிறாரு, இவரை வெளிச்சம் போட்டு காமிக்கணுமே. எது சுருங்கி போச்சு மாறனாருக்கு? பலம் சுருங்கி போச்சு, மனம் சுருங்கலை. ஆகவே பலம் சுருங்கினாலும் மனம் சுருங்காத ஒரு கொள்கை நமக்கு இருந்தால், அந்த பெருமான் தானே வந்து நம்மை வளமாக்குவான் என்கிற வரலாறு தான் மாறனாருடைய வரலாறு. பலம் சுருங்கினும் மனம் சுருங்காதது. எப்படி மனம் சுருங்காதது? அடியார்களுடைய இலக்கணத்தை சேர்க்கிறார். என்ன பேசுகிறார்? வீரம் என்னால் விளம்பும் தகையதோங்கிறார். ஆரம் கண்டியை ஆடையும் கந்தையே, அல்ல வீரம் என்னால் விளம்பும் தகையதோங்கிறார். வீரம்னா என்ன? கத்தி எடுத்துட்டு போறதா? அடியார்களுக்கு என்ன கத்தி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? இந்த வீரத்துக்கு எதிர்ப்பது கோழை. இதை ரெண்டையும் தாண்டியவர்கள் அவர்கள். அவங்களுக்கு வீரமும் அந்த வீரமும் தேவையில்லை, அச்சமும் தேவையில்லை. நாமார்க்கும் குடியல்லோம்னார். இல்லை, இங்கே வீரம்ங்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு சொல்லலாம். ஒன்று, தன்னை வென்றவர்கள். வீரம்னா வென்று வென்று இருக்கணும்ல, தன்னை வென்றவர்கள், தன் நின்று குறிக்கோளிலே நின்று வென்றவர்கள்னு அர்த்தம். அதனால தான் வீரம் என்னால் விளம்பும் தகையதோன்னார். அதனால் இந்த இல்லறத்தில் வருகிற போது பலம் சுருங்கினும் மனம் சுருங்காத நிலை. அதனால தான் அதை விளக்க வந்தவர் தான் அது பெருமான் மாறனார். இதில் வரார். இன்னும் ஒன்றே ஒன்று சொல்ல முடிச்சுட்டேன் போச்சா? இன்னும் ஒரு நிமிஷம். இந்த அப்பூதி அடிகள் புராணம், அப்பூதி அடி. இப்போது ஒரு மனைவி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டேன். ஒரு மனைவி இல்லறத்தில் ஒரு அடியாருக்கு எப்படி துணை செய்யணும்னு சொல்லிட்டேன். ஒரு மகன் எப்படி துணை செய்யணும்? உங்களுக்கு அந்த வரலாறு பூரா தெரியும். வாழை குறித்து அறிஞ்சிட்டுவான்னு சொன்னனே இந்த பையன் என்ன சொல்கிறான்? நல்ல தாய் தந்தையர் ஏவ நான் இது செய்யப்பெற்றேன். பெருமக்களே, ஒன்று சொல்கிறேன், ஒரு தாய் தந்தையருக்கு சர்டிஃபிகேட் சான்றிதழ் யார் தெரியுமா கொடுக்கணும்? பிள்ளைகள் தான் கொடுக்கணும். ஆனால் பிள்ளைகளுக்கு யார் தெரியுமா சான்றிதழ் கொடுக்கணும்? ஊரில் இருக்கிற சான்றோர்கள் கொடுக்கணும் இல்லைங்களா?
சந்தன கடத்தல் வீரப்பனுக்கு கூட அவங்க அம்மாவை போய் கட்டா என் பிள்ளை மாதிரி புண்ணியமாக இல்லைம்பாங்க, அது அங்கே முடியாது. அதனால் சான்றோர்கள் வந்து தாய் தந்தையருக்கு சர்டிஃபிகேட் யார் கொடுக்கணும், பிள்ளைகள் கொடுக்கணும். நல்ல தாய் தந்தையர் ஏவன் நான் இது செய்ய பெற்றேன் இல்லைங்களா. அப்போ பிள்ளைகளுக்கு யார் சான்றிதழ் கொடுக்கணும், பெற்றோர்கள் கொடுக்கணும். அந்த 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 சான்றிதழை நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த அப்பா அப்பூதி அடிகள் புராணம் கடைசியில் அந்த புராணம்லாம் உங்களுக்கு முடிஞ்சு போயிடுச்சு. பையன் எழுந்து நிற்பான், அந்த மூத்த திருநாவுக்கரசு எழுந்து நிற்பான். எழுந்து நிற்கிற போது அப்பூதி அடிகளினுடைய மனைவி முகத்தில் சிரிப்பு இருந்தது, உறவினர்கள் முகத்தில் சிரிப்பு இருந்தது, எல்லாம் இருந்தது. அப்பூதி அடிகள் முகத்தில் சிரிப்பு இல்லை. அப்பர் அடிகள் பார்த்தாரு தான், பையன் வந்துட்டானே ஏன் உனக்கு சிரிப்பு இல்லைன்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சேக்கிழார் எழுதுகிறார், அதுக்கு இவன் தவசியாக வந்த பெருமான் அடியாறு அடியாருக்கு உணவு ஊட்டுவதற்கு சிறிது இடையூறு செய்தான் என்று நொந்தார்னு எழுதினார். இடையூறு செய்தான் என்று நொந்தார். இடையூறு இவனா செய்தான், பாம்பு செஞ்சது, பாம்பு செஞ்சது. அப்படி பாம்பு செஞ்சோடனே கடிச்சோடனே அந்த வாழை குறித்த எவ்வளவு சீக்கிரம் கொண்டு கொடுத்தான் தாயிட்டேன்னு சேக்கிழார் எழுதுகிறாரு. அந்த நுணுக்கம், பாம்பு கடிச்சு போச்சு, கையில் அந்த அந்த இலை இருக்குது, தாயாற்றை கொண்டாந்து கொடுக்கணும், அது வரைக்கும் உயிர் இருக்கணும்னு நினைக்கிறான் ஒரு பையன். எவ்வளவு சீக்கிரம் கொண்டாந்து கொடுத்தான்னு எழுதுறாரு. ஒருத்தருக்கு பாம்பு கடித்தா எங்கே கடித்தாலும் தலைக்கு ஏறுமா, கிரு 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 கிருன்னு ஏறுமா, அந்த விஷம் அவ்வளோ வேகமாக போகுமா. சேக்கிழார் எழுதுறாரு, அந்த விஷம் எவ்வளவு வேகமாக போகுமோ அதை விட வேகமாக கொண்டு போய் அந்த இலையை கொடுத்தான்னு எழுதுறாரு. அதை விட எழுதுறாரு. அதனால் அந்த பையன் மேலே அப்படி இருந்தாலும் இவர் என்ன சொல்கிறாரு, இந்த அடியாருக்கு அமுது ஊட்டுவதற்கு சில இடையூறு செய்தான். இப்படி இல்லறத்தில் நிறைய போகலாம். ஒரே ஒரு திருநீலகண்ட நாயனார் வரலாற்றில் எம்மை தீண்டு வீராகில் திருநீலகண்டம் முடிஞ்சு போச்சு இல்லை, இரு மாதரையும் யாரையும் தொடாதேன்னு சொல்லிட்டாங்கல்ல, முடிஞ்சு போச்சு இல்லை. என்ன இலக்கணம், ஒரு ஆண் வந்து திருந்துட்டா அப்புறம் மனைவி உடன்படுவது தானே நியாயம். திருந்துட்டானா, உன்னை தவிர யாரையும் தொடமாட்டேன்னு சொன்னப்புறம் அந்த அந்த அம்மா உடன்பட்டிருக்கணும்ல. என்ன ஒரு பெரிய பேராசிரியர் பேச நினைவுக்கு வருது, ஏன் தெரியுமா, தன்னுடைய சந்ததி போனாலும் பரவாயில்லைன்னு வாழ்க்கை முழுதும் உன்னை தொடமாட்டேன்னு இருந்தது எதுக்கு தெரியுமா, அந்த அம்மா அவனுடைய கற்பில் கற்பில் ஒரு மேம்பட்ட கற்பு என்ன தெரியுமா, அது என்ன சொன்னாங்க, இவர் எந்தெந்த பெண்ணிடம் போனாரோ அந்த பெண்ணிடம் எந்தெந்த ஆண்மகன் வந்தானோ அந்த ஆண்மகனுடைய சாயலெல்லாம் அந்த பெண்ணுக்கு இருந்து இந்த இவர் அந்த பெண்ணிடம் போகிறதுனால அந்த ஆண்மகனுடைய சாயல் அந்த பெண் வழியாக இவருக்கு வந்து இவரோடு நான் கூடினால் அந்த ஆண்மகனுடைய சாயலெல்லாம் எனக்கு வந்து சேரும், அது கற்புக்கு உகந்தது இல்லை என்பதனாலே வாழ்க்கை முழுதும் அப்படியே இருந்தார்னு எழுதினார். அப்படி எழுதினார். ஆகையினாலே இல்லறம் இனிக்க இனிக்க ஒவ்வொன்றையும் செய்யலாம். ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும், ஒரு பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், சுற்றத்தார் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பாத்திரத்திலேயும் அளந்து சேர்க்கிறார் செய்திருக்கிறார் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய இந்த பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து நிறைவாக்குகிறேன். நன்றி, வணக்கம். முனைவர் பனசை மூர்த்தி அவர்கள் மிக அருமையாக பேசியிருக்கிறார்கள். குடும்ப அரசியலை பற்றி சொன்னார். பெரிய புராணத்திலும் நாயன்மார்கள் கூட்டத்திலேயும் குடும்ப அரசியல் உண்டு. தாயும் ஒரு நாயன்மார், தந்தையும் ஒரு நாயன்மார், பிள்ளையும் ஒரு நாயன்மார், சடையனார் ஒரு நாயன்மார், இசைஞானியார் ஒரு நாயன்மார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு நாயன்மார், ஒரு குடும்பமே நாயன்மார் கூட்டத்தில் கலந்திருக்கிறார். ரொம்ப அழகாக ஒரு செய்தியை சொன்னார், நல்ல தாய் தந்தையேவ நான் இது செய்யப்பெற்றேன் என்று ஒல்லையுள் விரைந்து தோட்டத்து உள் புகுந்து மல்லலம் குருத்தை ஈரும் பொழுதில் வாழரா ஒன்று அல்லலுற்று அழுங்கிச்சோர அங்கையில் தீண்டி.
மகன் தந்தைக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும். இப்படி திருநாவுக்கரசர் தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துருக்கிறார். அந்த தேவாரத்தை படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரே வியப்பாக இருக்கும். ஒரு குழந்தைக்கு பிறந்து மொழி பயின்ற பின்தான் இறைவனுடைய நினைவு வரும். பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் சிறந்து சிவனடியே சிந்தித்து என்பார்கள். பிறந்து மொழி பயின்ற பின்பு கரைக்காம நேர்மையாக சொல்றார். ஆனால் திருநாவுக்கரசு சொல்றார், நான் கருவா இருக்கும்போதே பெருமானே உன்னை நினைத்தேன். ஆனால் இந்த உலகத்தில் உருவாய் தோன்றிய பின்னர் நினைந்தேன். சரி, கருவில் இருக்கும்பொழுது எவ்வாறு சிவனை நினைக்க முடியும்? அது இயல்பா? திருநாவுக்கரசர் என்ன பொய் சொல்கிறாரா? அவரே ஏதோ விட்டுருக்கிறார் சார், இப்போ நம்ம சொல்கிறது இல்லையா, அப்படி நினைக்கப்படாது. கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடைய உருவாய் தெரிந்து பயின்றது உன்றன் நாமம் உனது அருளால் திருவாய் பொலிய சிவாய நமவென்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீபாதிரி புலியூர் அரணிங்கிறார். ஒரு தாயின் வயிற்றில் கருவாக குழந்தை இருக்கிற பொழுது அதற்கு உணவு எது? தாய் உண்ணும் உணவு குழந்தையின் உணவு இல்லையா? தாய் உண்ணும் உணவு குழந்தையின் உணவானால் தாய் நினைக்கும் நினைப்பும் குழந்தையின் நினைப்பு தானே? அப்போ திருநாவுக்கரசர் கருவாய் இருந்த பொழுது அவருடைய அன்னையார் மாதினியார் ஓயாமல் ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறார். ஒரு குழந்தை தந்தையின் உடம்பில் 2 திங்கள் கருவாகவும் தாயின் வயிற்றில் 10 திங்கள் கருவாகவும் இருந்து உருவாவதாக விஞ்ஞானம் சொல்லுகிறது. புகழனார் வயிற்றில் இருந்த புகழனார் உடம்பில் அந்த கரு இருந்த பொழுது அதற்கு உணவு எது? புகழனார் உண்ட உணவு அதற்கு உணவு. அப்படியே புகழனாருடைய உணர்வு அந்த கருவின் உணர்வு. அப்ப கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையேன் என்று சொன்னா அது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிள்ளை கொடுத்த சர்டிபிகேட். அது மாதிரி நல்ல தாய் தந்தையேவ நான் இது செய்யப்பெற்றேன், ரொம்ப அழகான சர்டிபிகேட். இவருக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு சூப்பராக பேசியிருக்கிறார், அதுதான் இவருக்குரிய சர்டிபிகேட்.